ಭಕ್ತಿಕಲ್ಪಿತಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯಕ್ತಿಕ ಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭವ್ಯಾ ತಸ್ಪತಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, உங்கள் ஜாதகத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரத்தில் ஒரு அப்ராக்சிமேட்டாக 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கலாம். அது எக்ஸாக்டான ஒரு டைமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நிறைய பேருக்கு இருந்துன்றிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி பிழை இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்துடைய பலன்கள் யார் எங்கே எவ்வளோ பெரிய ஜாம்பவான் கிடச்சி சொன்னாலுமே அது தப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த பிழையை திருத்தி விட்டு அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் அக்டோபர் 30 2022 ஞாயிற்றுக்கிழமை, சுபக்ருத் வருடம், ஐப்பசி மாதம், 13 திருநாள், மூலா நட்சத்திரம் காலை 7:24 வரை இருக்கிறதுக்கப்புறம் மூலா நட்சத்திரம், தனுசு ராசி, ஷஷ்டி திதி வளர்பறை, ரிஷபராசி, ரிஷபலக்னம், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சில தடவை காலையிலே வெள்ளம் சாப்பிட்டு போயிருங்க, ஒரு பிரச்சனை நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, சூப்பராக ஜெயிப்பீங்க. ராகு காலம் மதியம் 4:30 6 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரையும், குளிகை மதியம் 3 மணிலிருந்து 4:30 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப ஹோரைகள் காலை 7:30 10 மணி வரையும், பகல் 2:00 to 4:30 வரையும், 9:00 to 12:00 வரையும் இருக்கிறது. இந்த நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக பலிக்கும். ஒருத்தர் நீங்கள் மனசில் வந்து ஒரு விஷயம் நினச்சிருக்கலாம், ஒரு கனவு வந்திருக்கலாம், ஒரு முக்கியமான தருணம் ஒன்று நடக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அது எல்லாம் தத்ரூபமாக இன்றைய நாள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்தும். தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமியின் வழிபாடு 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். வேறு பாஷை, வேறு மதம், வேறு இனம் சார்ந்த நபர்களின் மூலியமாக கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமான பலன்கள் காத்துருக்குன்னு சொல்லலாம். மற்ற 2 நட்சத்திரங்களுக்கும் மனப்பூர்வமான சந்தோஷம் உண்டு, உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமியின் வழிபாடு. பெரிய அளவுக்கு சீத்திரம் ராசியாக நிறம் சாம்பல் நிறம். ரிஷபராசி, ரிஷபலக்னம் சார்ந்தவர்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது இன்றைய நாள் நல்லது. எல்லாருக்குள்ளேயும் ரகசியம் இருக்கும். மற்றவங்க ரகசியம் நீங்கள் பேசிட்டிங்கன்னா உங்கள் ரகசியம் மற்றவங்க பேசுவாங்க. அதனால் இன்றைய நாள் முடிஞ்சவரை வந்து யாரையும் யாரை பற்றியும் ரகசியத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. தேவையே இல்லாமல் மன குழப்பம் ஏற்படாமல் இருக்கணும், அதுவும் பார்த்துக்கேன். ஏன்னா நம்பிக்கையுடன் நீங்கள் பேசும்பொழுது ப்ராப்ளம் கிடையாது. இன்றைய நாள் வந்து யாரையும் நம்பவே முடியாதுன்னே சொல்லலாம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடிவயிறு, சுவாசக்கோளாறு, வீசிங் ட்ரபிள், வேறு மொழி, வேறு மதம், வேறு பாஷையை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு. ரொம்ப முக்கியமாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க இந்த வழிபாடு பண்ணும். மற்ற 2 நட்சத்திரங்களும் முக்கியமான விஷயத்தை எடுத்து பண்ணலாம், கண்டிப்பாக ஜெயிக்கும். ராசியா நிறம் பொன் நிறம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல சுய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம், தொழிலில் நல்ல வெற்றி உண்டு. நிறையா மனுஷால சந்திப்பீங்க. அதே மாதிரி மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் காய்கறி மார்க்கெட்டுக்கு மற்ற இடங்களுக்கெல்லாம் போய் வாங்கிட்டுலாம் வருவீங்கள்ல, ஸோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் சந்தோஷமாக அப்படியே ஜாலியாக சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. பெரும் பணம் வரக்கூடிய, பொருளாதார ஏற்றம் பெறக்கூடிய பிளான்ஸ்லாம் போடுவீங்க, கோடிகளில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க, அருமையாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. பெரிய அளவுக்கு சீத்திரம் ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் எந்த விதத்துலையுமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கணும்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா லீவ் ஆச்சு, அங்கேயும் ஸ்விக்கியில், ஜொமேட்டோவில், அப்புறம் உபர் ஈட்ஸில் அதெல்லாம் போட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுலாம் பிளான் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இன்றைய நாள் வயிற்று கெட்டு போயிடும்.
அதை வந்து எந்த அளவுக்கு பூண்டை கம்மி பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லலாம், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வெந்நீரில் நெய் ஊற்றி குடிச்சிருங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி எந்த விதத்திலையுமே வேறு பாஷை பேசக்கூடிய நபராக இருக்கலாம். உங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறீங்கன்னா அந்த நாயினால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார ஏற்றம் உண்டு. பணம் சார்ந்த விஷயங்களில் பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. பூசம் உணர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியாண்டனம் ஒயிட் கலர். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆண் குழந்தை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மன நிறைவு, சந்தோஷம், நிறைய ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் யோகமான காலகட்டங்கள். கண்டிப்பாக இரவு நேரத்தில் தூக்கம் இருக்காது, அந்தளவுக்கு வேலை இருக்கும். அதே மாதிரி பொருளாதார ஏற்றம் இருக்கும். குழந்தைகளோட சூப்பராக இருப்பீங்க. ஆண் குழந்தைனால நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறைய நாள் ஏற்பட போகிறது. ஸோ ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், மூலான் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களும் கவர்மெண்ட் மூலிமா, அப்பா மூலிமா, பெரியவங்க மூலிமா ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். இல்லை மூதாதியர்கள் சொத்து ஏதாவது வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். பூரம் நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்துடைய வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராஜகோபால சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியான் நிறம் கருப்பு நிறம். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். வீட்டில் பீரோ சரி பண்ணி வைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணி வைக்கிறது, க்ளீனிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங் பிளான் பண்ணுவீங்க. வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் மாற்றுவீங்க. உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க, உறவுகள்னால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்லாம் கவனமாக பார்த்துக்கணும். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் லஹரி வஸ்துக்கள் உபயோகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு தூரமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு தூரமாக இருங்க. ஏன்னா அதன் ரீதியாக உங்களுக்கு லங்ஸில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல பொருள் சேர்க்கை ஏற்படும். அம்மா மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். தாய் வழி சொந்தங்கள் மூலிமா ஒரு சில மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ஏற்றங்கள் வரக்கூடிய, மாமா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியானிடம் கரும் பச்சை நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் ஒரு செகண்டு கூட அமைதியாக இருக்க முடியாது. அதனால் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க, எங்கேயார் போயிட்டுருப்பீங்க, அவ்வளோ அளவுக்கு சுற்றுன்னு சுற்றுவீங்க. இந்த நாள் அது ஊருக்குள்ளேயே சுற்றிட்டுருப்பீங்க. அதேமாதிரி பக்கத்து ஊர்லேருந்து யாரோ ஒரு நபர் வரலாம், உங்கள் நண்பர் வரலாம். அது வந்து அவன் இதே நல்ல விஷயம் நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க மூலிமா நிறைய நல்ல விஷயம் நடக்கலாம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் நிறைய நாள் இருக்குது. மன சந்தோஷம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு யோகத்தின் யோகமான பலன்கள் நிறைய நடக்கப்படும்னு சொல்லலாம். உங்கள் பேரும் புகழும் அந்தஸ்தும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஐடி சாஃப்ட்வேரில் கூடிய நபர்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள், நல்ல தகவல் வரக்கூடிய வாய்ப்புகள், இன்டர்வியூ கிளீன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். பொதுவாகவே சித்திரை நட்சத்திரக்காரங்களும் விசாக நட்சத்திரக்காரங்களும் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றை மலை வெங்கடாசபதி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியார் நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கை தைரியத்தினால் பல விஷயத்தை பேசியே வந்து வேலையை முடிச்சுருவீங்க. பேசி பேசியே வந்து நாடாண்டிருக்காங்க, மாநிலத்தை ஆண்டிருக்காங்க. இன்றைய நாள் கண்டிப்பாக உங்களுடைய பேச்சுக்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், வாயில் சின்ன சின்ன புண்ணு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. சளி தொந்தரவினால் பாதிப்பு வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது, கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சும்மா டப்பு 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 டப்புன்னு நிறைவேறும். அனுஷம் கேட்டை ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் அருமையான பொருளாதார ஏற்றம் உண்டு, பண வரவு உண்டு. குடும்பத்தில் நிறையா சந்தோஷமான விஷயங்கள், சந்தோஷமான தருணங்கள், பேசி சாப்பிட்டு ஜாலியாக மகிழக்கூடிய ஸ்தானங்கள் விசாரண நட்சத்திரங்கள் இருக்கப்படும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணன் வழிபாடு ஹரியும் ஹரணும் வழிபாடு ஒன்று அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் சங்கர நாராயணன் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறது. அந்த சுவாமி வழிபாடு என்றால் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான நிறம் கரும்பச்சை நிறம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் வந்து பணத்தை கொடுக்கும். உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதன் ரீதியாக பணம் வரும். வேறு மொழி, வேறு மனம், வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக பணம் வருவாய் வரக்கூடிய ஸ்தானங்கள் ஏற்படப்படுறது.
ஒரு முக்கியஸ்தரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அம்மா அப்பாவுடைய வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பிளிட் ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலின்னு இந்த காலகட்டங்கள் நிறைய பேசின்னு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க, உல்லாசமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், பூராண நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பண பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும். தனுசு ராசி உத்திரா நட்சத்திரக்காரங்க கருப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு. பெரிய அளவு கட்சியை தரும் ராசியான நிறம் வெண் தாமரை நிறம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. அதே மாதிரி தெய்வத்திற்காக வழிபாடு, அதே மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம், ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இல்லை இருக்குது. அதே மாதிரி உங்கள் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்வு இன்றைய நாள் உங்கள் வீட்டில் நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தெய்வத்தோடைய தெய்வத்துக்கிட்ட பேசுறது, தெய்வ அருள் கிடைக்கிறது, அருள் வாக்கு கேட்கறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு மனசுக்கு பூரிப்பு கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மன நிம்மதியுடன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. இரவு நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக தூங்க மாட்டீங்க, ஏதோ ஒரு எங்கேயாவது போயிட்டு வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது. மெயினாக வந்து திருமண நட்சத்திரக்காரங்களுக்கு. ஸோ உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையான பண புழக்கம் ஏற்படும். ஒரு மறைமுகமாக சில செலவுகள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியாக நிறம் ப்ளூ நிறம். கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சமூகத்தில் கூடிய பெரிய மனுஷாவை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நண்பர்களை சந்திப்பீங்க, நண்பர்கள் மூலியமாக லாபம், முன்னேற்றம், ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகள், அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், தலைமையாக இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயத்தை நடக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சங்கள் உங்களுக்கு ஏற்படப்படுது. நீங்களே பெரிய ஆளாக மாறிடுவீங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இன்றைய நாள் சாயந்தரம் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. மூணு நட்சத்திரங்களுக்கும் இன்றைய நாள் தூம் தம் தமாக்கா ஒரே பாட்டி கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய நாள். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ராசியா நிறம் பொன் நிறம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைக்காக தொழிலுக்காக யாரெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக நடக்கும் சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமான வேலை தொழில் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் கண்டிப்பாக சால்வ் ஆகும். அதை பற்றி திங்க் பண்ணுவீங்க. நாளைக்கு இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் உண்மையாகவே குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணும் ஒரு ஒரு பெண்ணும் இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். தைரியமாக பல நல்ல காரியங்களை எடுத்து சாதிக்கக்கூடிய வல்லமை இன்றைய நாள் ஏற்படும் சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் தொழிலில் பெரிய அளவுக்கு வெற்றி. எங்கிருந்தாலும் நீங்கள் ராஜாவாகவும் ராணியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பேசிக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ராசியா நிறம் பொன் நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபேவர் பண்ண போதுன்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான பலன்கள். மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராண நட்சத்திரக்காரங்களுக்கும் சூப்பரான பலன்கள் காத்துருக்கு. ஸோ எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவன் த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.